Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு சேனல்ல பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ தான். கூடவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிஸ்னஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டானது, யூனிக்கானது. இந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேரெல்லாம் பண்ணாமல் ரேராக சில பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பண்ணிகிட்ருக்க கொஞ்சம் பேரும் பார்த்திங்கன்னா நல்லாவே ப்ராஃபிட் பார்த்துட்ருக்காங்க. இது நல்லா வந்துட்டு ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிஸ்னஸ்னு சொல்லலாம். இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கக்கூடிய பிஸ்னஸ் தான் ஒரு 3 பிஸ்னஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ் வந்துட்டு ஆண் பெண் யார் வேணாலும் பண்ணலாம். முக்கியமாக லேடிஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இந்த ஒர்க் எடுத்து நம்ம பண்ணுறப்போ நமக்கு வந்துட்டு பல வகையில் வந்து பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசின் ஆர்ட் ஜுவல்லரி அண்டு ப்ரிசர்வேட்டிவ் பிஸ்னஸ், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசின் ஆர்ட் ஜுவல்லரி பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு ஜுவல்லரி தான். அது மாதிரி இதை வந்துட்டு ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி ஆர்ட்டாகவும் வால் ஹேங்கிங், டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அது மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா ஸ்க்ரீனில், இதெல்லாம் டெக்கரேட்டிவ் பீசஸ் தான். இதை மாதிரியும் நம்ம ரெடி பண்ணலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மெமரிஸ் நம்ம வந்துட்டு ரொம்ப வருஷமாக பாதுகாத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் தான் இந்த பிஸ்னஸ். இது ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் வாண்டடான இப்போ போயிட்டுருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பிக்சரில் ரெசின் ஆர்ட்ஸ் தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வால் ஹேங்கிங் பண்ணிக்கலாம், ஷோகேஷில் வைக்கலாம், இல்லை கிஃப்டாக கொடுக்கலாம். உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா இப்போது வரக்கூடியவங்களுக்கு நீங்கள் கிஃப்டாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஜுவல்லரி, இப்போது ரெசின் ஆர்ட்ஸ் ஜுவல்லரி பார்த்திங்கன்னா காலேஜ் கேர்ள்ஸ்கிட்டையும் சரி, ஆஃபீஸ் கோயிங் உமன்கிட்டையும் சரி, ரொம்பவே வந்துட்டு வாண்டடாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஜுவல்லரி தான். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், யூனிக்காகவும் இருக்கும். இந்த ரெசின் ஆர்ட் ஜுவல்லரினா ஃபஸ்ட்டு என்னென்னா பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓல்டு மெமரிஸ், நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ்லாம் புக்ஸுக்கு இடையில் வச்சுருப்போம், லீஃப்லாம் வந்து புக்ஸுக்கு இடையில் வச்சுருப்போம், மயில் இறகு இது மாதிரி நிறையா வச்சு அது ட்ரை ஆகிடும் இல்லைங்களா. அது கொஞ்ச நாள் ஆனவொடனே கொட்டி போயிடும், இல்லை உடஞ்சி போயிடும். அதை மாதிரி உடஞ்சி போகாமல் இதை மாதிரி ஒரு மெமரிஸாக அதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், கிஃப்ட் பண்ணலாம். நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம அதை கிஃப்ட் பண்ணலாம். நம்மளுக்கு ரிலேட்டடான விஷயங்களை இந்த ரெசின் ஆர்ட் ஜுவல்லரிலையும் செஞ்சுக்கலாம், அது மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் பண்ணியும் ஒரு ஷோகேஷாகவும் சரி, இல்லை கிஃப்ட் ஐட்டமாகவும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த ரெசின் ஆர்ட் ஜுவல்லரி பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் ஹேண்ட்மேடு ப்ராடக்ட் தான். அதை மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரெசின் ஆர்ட்டில் வந்துட்டு ப்ரிசர்வேட்டிவ்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்க பேபியோட ஃபஸ்ட்டு பல்லு முளைஞ்சு அது கொட்டும் இல்லைங்களா, அது கூட ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி அதை நம்ம மெமரிஸாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவானது தான். இதோட ரேட் பார்த்திங்கன்னா மினிமமே வந்துட்டு 600லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் அதை ஆர்ட்டை பொறுத்து நீங்கள் அமௌண்ட் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜுவல்லரி அண்ட் ஆர்ட் வால் ஹேங்கிங் இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ரிச் பீப்புள்ஸ்லாம் ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது நம்ம மெனக்கெட்டு பண்ணுறோம் இல்லைங்களா, கண்டிப்பாக இதுக்கு எக்ஸ்பென்சிவாக நம்ம வந்து சார்ஜ் பண்ணி சேல் பண்ணலாம். அதை மாதிரி இதுக்கான கிளாஸஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் நிறையா இருக்குது, இல்லைனா யூடியூப் சொல்லவே வேணாம். யூடியூப்பில் மில்லியன்ஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அந்த வீடியோஸை வந்துட்டு ஒரு 15 டேஸ் கண்டினியூஸாக பார்த்து கற்றுக்கிட்டே நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்காக நீங்கள் வெளியில் போய் கிளாஸ் போகணுன்ற அவசியமே கிடையாது. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் தான். வீட்டில் இருந்துக்கிட்டே ஏர்ன் பண்ணணும்னு என்ன இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணிங்கன்னா உங்களால் சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும், நல்லாவே வந்துட்டு சூப்பராக ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி மார்க்கெட்டிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிஸ்னஸை பார்த்திங்கன்னா நீங்கள் சோஷியல் மீடியாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸும் வருவாங்க. மெயினாக இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் உங்களுக்கு ஆர்டர்ஸ் தருவாங்க. ஸோ சூப்பராக நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். அடுத்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா மண்டாலா ஆர்ட் பிஸ்னஸ். இது வந்துட்டு ரொம்பவே ட்ரெண்டிங்காக இப்போ 2022 போயிட்டுருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நமக்கு ஒரு மெடிடேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்துட்டு பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய ஒரு விஷயம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த மண்டாலா ஆர்ட்ன்றது என்னென்னா ஒரு மையப்புள்ளியை நோக்கி அதிலிருந்து எக்ஸ்பெண்ட் ஆகக்கூடிய ஒரு ஆர்ட்டு தான். இது வந்து ஒரு ஓவியம் கிடையாது, இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த மண்டாலா ஆர்ட்டு. இதை வந்துட்டு நம்மளோட பிரெயினை வந்து ஆக்டிவேட் பண்ணும், கான்சன்ட்ரேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஈஸியாக வந்துட்டு இதன் பார்க்குறது மூலமாக நமக்கு வந்துட்டு அதிலிருந்து ரிலீஃப் கிடைக்கும். அது மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தால் கூட இந்த மண்டாலா ஆர்ட் பண்ணுறதுனாலையும் சரி அதை பார்க்குறதுனாலையும் நமக்கு 100% பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு ஆர்ட்டு தான். இது அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கக்கூடியது. இது வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் தான். இதுவும் இதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா மினிமம் வந்துட்டு 1000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது.
அதுக்கப்புறம் நீங்கள் சைஸ் பொறுத்து அந்த ஆர்ட்டை நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்களோ பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய ஆர்ட்டு தான் இது. இது வந்துட்டு நீங்கள் இதை ஆர்ட்டாகவும் பண்ணி கொடுத்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், இல்லை கிளாஸஸாகவும் எடுத்து ஏர்ன் பண்ணலாம். இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ரேராக நிறைய பேர் பண்ணாமல் கொஞ்சம் பேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். அந்த கொஞ்சம் பேருமே நல்லா பெனிஃபிட்டாக பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா பண்ணணும்னா இதுக்கான வாண்டட் வந்துட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. இதுவும் அதே சேம் சோஷியல் மீடியாவில் நீங்கள் போஸ்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு பிஸ்னஸ் வந்துட்டு நிறைய வந்து சேல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்ஸ்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் வந்துட்டு நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். யூடியூப் இதெல்லாமே எல்லாமே வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நம்மளுடைய ப்ராடக்டை வந்துட்டு போஸ்ட் பண்ணுறது மூலமாக நிறைய கஸ்டமர்ஸ் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு பிஸ்னஸ் தான். இதுவும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனால பல வகையில் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தான். அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் வந்து கிளாஸஸும் நீங்கள் போயிட்டு கற்றுக்கிட்டும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்து நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டு அதில் வந்து நீங்கள் நிறைய என்னென்னா டெக்னிக்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியலாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதற்கான மெட்டீரியல் எல்லாமே வந்துட்டு ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. ரெசின் ஆர்ட்டுக்கும் அதே மாதிரி தான், நீங்கள் ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயே ப்ளேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராடக்டை வாங்கிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பற்றின ஒரு நாலேஜ் வந்து வளர்த்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதில் இறங்கி பண்ண முடியும். ஆனால் இதெல்லாம் வந்துட்டு ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே நம்ம எல்லா ப்ராசஸையும் கற்றுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம் பிஸ்னஸ் தாராளமாக. அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன பிஸ்னஸ்னால் எம்ப்ராய்டரி ஹூப் ஆர்ட் பிஸ்னஸ். இது வந்துட்டு ஒரு பார்த்திங்கன்னா இதுவும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு பிஸ்னஸ் தான். இந்த ஹூப் ஆர்ட் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம். இப்போ மேரேஜ்லாம் வாங்கிக்கிறீங்க இல்லைங்களா, மேரேஜ் ஃபங்க்ஷனுக்குலாம் இதை வந்துட்டு ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம். அதே மாதிரி வீட்டில் வந்துட்டு ஷோகேஷ்க்கான ஒரு டெக்கரேட்டிவ் பீசஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வால் ஹேங்கிங் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக உங்களுக்கு சாதாரணமாகவே மினிமம் வந்து 1000 நீங்கள் 5000-6000 வரைக்கும் இதுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதனுடைய ஒர்க்கோட எஃபோர்ட் அப்படி. ஸோ ஈஸியாக பண்ணலாம். இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரி, டெய்லரிங், அதில் ஜென்ரலாகவே ஆர்ட் ரிலேட்டடான, ஹேண்ட்கிராஃப்ட் ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எல்லாருமே பண்ணலாம். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த மூணு பிஸ்னஸுமே. இதுவும் பார்த்திங்கன்னா ரேராக நிறைய பேர் பண்ணாமல் அங்கங்கே பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது பண்ணக்கூடிய கொஞ்சம் பேர் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறையவே வரும். ஸோ இந்த பிஸ்னஸில் நல்லாவே நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அதனால் நீங்களும் இந்த பிஸ்னஸை கற்றுக்கிட்டு பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணலாம் தாராளமாக. இதுக்கும் சேம் அஸ் யூஷுவல் கிளாஸஸ் வந்து ஒரு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லைன்னா டைரக்ட் யூடியூப்பில் மில்லியன்ஸ் ஆஃப் வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு 1 மந்த்து இல்லை ஒரு 15 டேஸ் போதும் இது இந்த கிளாஸஸ்லாம் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு. உட்காந்து நீங்கள் இந்த கிளாஸஸ் எப்படி என்ன டெக்னிக்ஸ்னு கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். கற்றுக்கிட்டு இதுக்கான மெட்டீரியல்ஸ் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, அதை ஆர்டர் பண்ணிடலாம். ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ரிலேட்டிவ் அண்டு உங்கள் வீட்டுக்கு சரௌண்டிங் இருக்கவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கிஃப்ட் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் அண்டு இன்ஸ்டாகிராம் இதில் நீங்கள் போஸ்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நிறையவே ஆர்டர்ஸ் வந்துட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த மூணு பிஸ்னஸுமே பார்த்திங்கன்னா நல்லாவே வீட்டில் இருந்துட்டு ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். அது யூனிக்கானது. இந்த பிஸ்னஸை நீங்கள் நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். இது நிறைய பேர் பண்ணாதனால நிறைய ஆர்டர்ஸ் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியான பிஸ்னஸ் தான். வீட்டிலேருந்தே கற்றுக்கலாம். இதில் இந்த பிஸ்னஸை லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ ஈஸியான ஒரு பிஸ்னஸாக தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ட்ரெண்டிங்கான ஒரு பிஸ்னஸாக தான் நான் சொல்லியிருக்கேன். எப்போவுமே எல்லாரும் செய்கிறத விட அதில் ஒரு வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சோன்னா சீக்கிரமாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும், நல்லா ஃபேமஸாக ஆகவும் முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகிரியில் உள்ள பிஸ்னஸ் தான் நான் இப்போ சொன்னேன் இந்த 3 ஐடியாஸுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்த இந்த பிஸ்னஸ் ஐடியாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ, பாய்.